அத்தியாவசிய பொருட்களின் விலையில் மாற்றங்கள் செய்ய முடியாது கையை விரித்த அரசாங்கம் பாராளுமன்றத்திலும் மக்கள் பிரதிநிதிகள் உரையாற்ற அச்சப்படும் நிலை சாணக்கியன் தெரிவிப்பு உரம் இல்லையே நெல் விதைப்பு இல்லை விவசாயிகள் சபதம் தோல்வியை ஒப்புக்கொண்ட கோட்டபாய பாராட்டிய ரணில் விக்ரமசிங்க லிட்ரோ மற்றும் லாப் சமையல் எரிவாயுவின் விலை அதிகரிப்பு தீர்ப்புக்கு இருபத்தி ஓராம் திகதி வரை கால அவகாசம் இல்லையென்றால் போராட்டம் இலங்கை ஆசிரியர் சங்கம் எச்சரிக்கை ஜனாதிபதி கோட்டபாயாவின் அழைப்பு நிபந்தனை விதித்த சஜித் மீண்டும் வெள்ளைபான் அச்சுறுத்தல் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு இறக்குமதி செய்யப்பட்ட பால்மா புதிய விலையில் இன்று முதல் விற்பனை பன்னிரண்டு வருடங்களாக விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அரசியல் கைதி விடுதலை கலந்துரையாடலுக்கு வருமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அழைப்பு விடுத்தார் எனினும் அந்த அழைப்புக்கு நிபந்தனையுடன் இணக்கம் வெளியிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழு தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்ற செயற்குழு கூட்டத்தில் பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடல் மேற்கொள்ள இணக்கம் வெளியிட்டனர் எனினும் ஜனாதிபதி செயலக தகவல் வட்டாரங்களுக்கு அமைய நீங்கள் நீங்களேன் அரசாங்கத்தின் சேதன பசலை விவசாயத்தை விமர்சிக்கிறீர்கள் ரசாயன உரங்களை பயன்படுத்துவதால் அவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்பதை பாருங்கள் என ஜனாதிபதி வினப்பியுள்ளார் சேதன பசலை விவசாயத்துக்கு தான் அல்லது கட்சியினர் ஒருபோதும் எதிர்ப்பு வெளியிடவில்லை அது தொடர்பில் வெளியாகும் தகவல்களுக்கே எதிர்ப்பு வெளியிடுகிறோம் என சஜித் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி எதிர்க்கட்சித் தலைவர் தொடர்பு கொண்ட பின்னர் அந்த கட்சியின் செயலாளரான ரஞ்சித் மத்தும பண்டாரவுக்கு ஜனாதிபதி அழைப்பை ஏற்படுத்தியுள்ளார் சேதன பசலை விவசாயம் தொடர்பில் வினவியுள்ளார் என செய்திகள் வெளியாகியுள்ளது நுகர்வோர் விவகார அதிகார சபையின் முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் துசான் குணவத்தன தனது உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் கடந்த வியாழக்கிழமை முதல் தனது இல்லத்தை சுற்றி அடையாளம் தெரியாத குழு ஒன்று வெள்ளைவானில் நோட்டமிடுவதாக கூறி அவர் இந்த முறைப்பாடை பதிவு செய்துள்ளார் துறைமுகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ள இறக்குமதி செய்யப்பட்ட பால்மா தொகை இன்று முதல் புதிய விலையில் சந்தைக்கு விநியோகிக்கப்படவுள்ளதாக பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ கிராம் பால்மா புதியின் புதிய விலை ஆயிரத்து நூற்று தொன்னூற்றி ஐந்து ரூபாவாக காணப்படுகின்றது அதே நேரம் இறக்குமதி செய்யப்படும் நானூறு கிராம் பால்மா புதியின் புதிய விலை நானூற்று எண்பது ரூபாவாகும் இதேவேளை சீமேந்து மற்றும் கோதுமை மா என்பனவற்றின் புதிய விலைகள் இன்றைய தினம் அறிவிக்கப்படவுள்ளது ஐம்பது கிலோ கிராம் நிறையுடைய சீமேந்து மூட்டையின் விலை இருநூறு ரூபாவினால் அதிகரிக்க வேண்டும் என சீமேந்து விநியோகஸ்தர்கள் கோரியிருந்தனர் குறித்த விலையினை நூறு ரூபாவினால் மாத்திரம் அதிகரிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு ராஜாங்க அமைச்சர் லசந்த வண்ண தெரிவித்துள்ளார் இதற்கமைய ஐம்பது கிலோ கிராம் நிறையுடைய சீமேந்து மூட்டையின் விலையை தொன்னூற்றி ஏழு ரூபாவினால் அதிகரிக்கப்படவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது அதே நேரம் ஒரு கிலோ கிராம் கோதுமை மாவின் விலை பத்து முதல் பன்னெண்டு ரூபா வரை அதிகரிக்கப்படவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு பன்னிரண்டு வருடங்களாக விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தமிழ் அரசியல் கைதி ஒருவர் நேற்றைய தினம் முன்னராகலை நீதவான் நீதிமன்றினால் நிரபராது என தீர்ப்பளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டுள்ளார் இத்தகவலை குரலற்றவர்களின் குரல் அமைப்பு உறுதிப்படுத்தியுள்ளது அம்பாறை மாவட்டம் அக்கரைப்பட்டு சின்னப்பனங்காட்டைச் சேர்ந்த கதிரவேலு கபிலன் என்பவரே இவ்வாறு விடுதலை செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு புதிய மெகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இவர் பிசிஆர் பரிசோதனைகளை அடுத்து நேற்று பிற்பகல் சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு உறவுகளுடன் இணைந்துள்ளதாக குடும்பத்தினர் குரலற்றவர்களின் குரல் அமைப்புக்கு தெரியப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர் கடந்த இருபது ஐந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்த நிறைவுக்கு பின் விடுதலை புலிகளுடன் தொடர்பில் இருந்ததாக சந்தேகத்தின் பேரில் பயங்கரவாத தடை சட்டத்தின்கீழ் கைது செய்யப்பட்டார் சுமார் ஒன்றரை பேட காலம் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்கப்பட்டதன் பின்னர் கடந்த பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி பதினொன்று அன்று மொனராகலை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு சிறைச்சாலை விளக்க வைக்கப்பட்டார் கடந்த பன்னெண்டு ஆண்டுகளாக அவருக்கு எதிராக குற்றச்சாட்டு பத்திரங்கள் எதுவும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கவில்லை இந்த நிலையில் சிரேஷ்ட சட்டத்தரணி பஞ்சாட்சரம் நீதிமன்றத்தில் தர்க்க நியாயங்களை சுட்டிக்காட்டி கபிலனின் விடுதலையை உறுதி செய்யுமாறு மன்றில் முன்வைத்த கோரிக்கையினை பரிசீலித்த நீதிமன்றம் குறித்த தமிழ் அரசியல் கைதிக்கு எதிராக குற்றத்தை ஒப்புவிக்க போதிய சாட்சி ஆதாரங்கள் காணப்படாத காரணத்தை தெரிவித்து அவரை நிரபராது என விடுதலை செய்துள்ளது ஜால் பருத்தித்துறை நகர் பகுதியில் சுமார் ஐம்பது வரையான வால்வெட்டு குழு ரவுடிகள் நள்ளிரவு வேளையில் பொதுமக்களின் வீடுகளுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தியுள்ளனர் இந்த சம்பவத்தில் ஐந்துக்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமாக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது நிலைமை மோசமானதை அடுத்து பருத்தித்துறை மற்றும் நெல்லியடி போலீசாருடன் படையினரும் சம்பவ இடத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தாக்குதல் இடம்பெற்ற பகுதியைச் சேர்ந்த ஒருவரே வன்முறைக்கு காரணம் எனவும் அவரே ஜால்பானத்தின் பல பகுதிகளிலும் இருந்து சுமார் ஐம்பதுக்கு மேற்பட்ட ரவுடிகளை பால்களுடன் இறக்கி பொதுமக்களின் மீது தாக்குதல் நடத்தியதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் மக்களின் தகவலின் அடிப்படையில் குறித்த நபரை போலீசார் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த பகுதியில் சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபடுபவர்களை பொதுமக்கள் கண்டித்ததன் வெளிப்பாடு இந்த தாக்குதல் சம்பவம் என தெரிவிக்கப்படுகின்றது நாட்டில் இருபது முதல் முப்பது வயதுக்குட்பட்ட பல்கலைக்கழக மாணவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணிகள் இன்று முதல் முன்னெடுக்கப்படவுள்ளது இதற்கமைய இன்று முதல் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை அருகிலுள்ள பல்கலைக்கழகங்களுக்கு சென்று மாணவர்கள் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதே நேரம் நாட்பட்ட நோய்கள் மற்றும் விசேட தேவையுடையோருக்கு தடுப்பூசி செலுத்தும் பணிகள் இன்று முதல் நாடலாவிய ரீதியில் ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது மேல் சப்ரமூக மத்திய வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்துறை மாவட்டங்களிலும் அவ்வப்போதும் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் சப்ரமுக மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்துறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் அளவான ஊரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது வடமத்திய மாகாணத்தில் சில தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டி மாவட்டங்களிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணத்திய ஆழத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் காங்கேசன் துறையிலிருந்து புத்தளம் கொழும்பு மற்றும் காளி ஊடாக கம்பாந்தோட்டை வரையான கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது எனவும் நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசுவதுடன் காற்றின் வேகம் வணத்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரை காணப்படுமெனவும் புத்தளத்திலிருந்து காங்கேசன்துறை ஊடாக திருகோணமலை வரையான கடற்பரப்புகளிலும் இருந்து மாத்திரை மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளிலும் காற்றின் பேகமானது அவ்வப்போதும் வணத்தியாலத்துக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது பண்டோரா ஆவண சர்ச்சையில் சிக்கியுள்ள முன்னாள் அமைச்சர் நிருபுமா ராஜபக்சவுக்கு லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு விசாரணைக்கு அழைப்பு விடுக்கவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தற்போது அவர் நாட்டை விட்டு வெளியேறி லண்டன் சென்றுள்ளதாகவும் எனினும் அவர் விசாரணைக்கு வருகை தராவிட்டால் சர்வதேச போலீசார் ஊடாக அவரை இலங்கைக்கு வரவழைக்க நடவடிக்கை எடுக்கப்படலாம் என ஊகிக்கப்படுகின்றது சட்டவிரோதமாக வெளிநாடுகளில் கோடிக்கணக்கில் பினாமி சொத்துக்கள் வாங்கி குவித்த பிரபலங்களின் பெயர்களை அண்மையில் பண்டுரா ஆவணங்கள் என்ற பெயரில் வெளியிடப்பட்டது பல உலக தலைவர்களின் ரகசியங்களை வெளிக்கொண்டு வந்தது பண்டோரா ஆவணங்களில் இலங்கையின் பிரபல தொழிலதிபர் திருக்குமார் நடேசனின் மனைவியும் ராஜபக்சக்களின் நெருங்கிய உறவினருமான நிருபமா ராஜபக்சவின் பெயரும் கடந்த மூன்றாம் திகதி வெளியாகியது நிருபமா ராஜபக்சவின் கணவர் திருக்குமார் நடேசன் பல ரகசிய நிறுவனங்கள் மூலம் செய்த பரிவர்த்தனைகள் குறித்த தகவலும் பண்டோரா ஆவணத்தில் சுட்டிக்காட்டப்பட்டது பண்டோரா ஆவணத்தில் கூறப்பட்டுள்ளதன்படி இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நிலவரப்படி திருக்குமார் நடேசனின் சொத்துக்களின் பெருமதி நூற்றி அறுபது மில்லியன் டொலர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் பண்டோரா ஆவணங்கள் வெளியாகுவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு நிருபமா ராஜபக்ச நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக சர்வதேச போலீசார் ஊடாக அவர் நாட்டுக்கு அழைக்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் நிருபமா ராஜபக்ச பிரதியமைச்சராக பதவி வகித்தமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச சந்தையில் பொருட்களின் விலை அதிகரித்துள்ள காரணத்தினால் இலங்கைக்கு உறக்குமதி செய்யும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளில் மாற்றங்களை செய்ய உம்மால் முடியாது உள்ளதென லசந்த அழகிய வண்ண தெரிவித்துள்ளார் மக்களுக்கு சிரமங்களை கொடுக்காது அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைக்க அரசாங்கம் எவ்வளவோ முயற்சிகளை எடுத்தும் அவற்றில் தோல்வி கண்டுள்ளோம் என அமைச்சர் இதன்போது தெரிவித்துள்ளார் பால்மா எரிவாயு சீனி கோதுமை மா மற்றும் சீமேந்து உள்ளிட்ட பொருட்களின் விலை அதிகரிப்பு ஏற்படவுள்ள நிலையில் மக்கள் மத்தியில் பாரிய எதிர்ப்பு அலைகள் இது உருவாக்கியுள்ளது இந்த நிலையில் அரசாங்கம் துரிதமாக ஏதேனும் நடவடிக்கைகளை முன்னெடுக்குமா என வினவிய போது சந்தைப்படுத்தல் அபிவிருத்தி மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் லசந்த அலகியவண்ண தெரிவித்தார் உலகளாவிய ரீதியில் கோவிட் வைரஸ் பரவல் நிலைமையினால் சகல நாடுகளும் பொருளாதார ரீதியில் பாரிய நெருக்கடி நிலைமைகளை எதிர்கொண்டு வருகின்றனர் அவ்வாறான நிலையில் இலங்கை போன்ற நாடுகளின் நிலைமை என்னவாக இருக்கும் என்பதை புத்திசாலித்தனமாக சிந்தித்துப் பார்க்க வேண்டும் உலக சந்தையில் சகல பொருட்களின் விலைகள் வேகமாக அதிகரித்து கொண்டுள்ளது எமது நாட்டில் பயன்படுத்தப்படும் அத்தியாவசிய பொருட்களின் பல இறக்குமதி செய்யப்படுகின்ற காரணத்தினால் சர்வதேச சந்தையின் விலைகளை எம்மால் கட்டுப்படுத்த முடியாது அதேபோல் இறக்குமதி பொருட்களின் விலை நிர்ணயம் எமது கைகளில் இல்லை என தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் நாட்டில் அத்தியாவசிய விலை விரைவாக அதிகரித்துக்கொண்டே செல்கின்ற வேளையில் மக்கள் சிரமங்களை எதிர்கொண்ட நிலையில் இந்த நிலைமைகளை மாற்றியமைக்க அரசாங்கம் நாம் முயற்சிகளை எடுத்தோம் என தெரிவித்துள்ளார் பிரதானமாக நாம் ஏற்கனவே கூறியதைப் போன்று சர்வதேச சந்தையில் உள்ள பொருட்களின் விலை அதிகரிப்பு அதேபோல் இறக்குமதியாளர்களின் கட்டுப்பாடுகள் மற்றும் தீர்மானங்கள் காரணமாக எம்மால் அரசாங்கமாக தீர்மானம் எடுக்காமல் முடியாமல் போயுள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார் இப்போது அரசாங்கம் விலை நிர்ணயத்தை நீக்கியுள்ளது என்பதற்காக இது நிரந்தர தீர்மானம் அல்ல நிலைமைகளை சுமூகமாக மாற்றியவுடன் மீண்டும் அரசாங்கம் தீர்மானம் எடுக்கும் என தெரிவித்துள்ளார் அமைச்சர் ரோஹிதா பே குணபத்தன அரசாங்கத்தின் தீர்மானம் குறித்து தெரிவிக்கையில் இந்த நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படும் எரிவாயு கனி எண்ணெய் பால் ஆகியவற்றின் விலைகள் எம்மால் தீர்மானிக்க முடியாது எனவும் இவற்றுக்கான விலையை சர்வதேச சந்தையில் தீர்மானிக்கப்படுகின்றது சர்வதேச சந்தையில் இருந்து அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்யும் வேளையில் இறக்குமதியாளர்கள் எடுக்கும் தீர்மானமே முக்கியமானதாக அமைகின்றது என சுட்டிக்காட்டியுள்ளார் கடன் நெருக்கடி நிலைமைகளுக்கு நாம் முகம் கொடுக்க வேண்டியுள்ளது தேசிய உற்பத்திகளில் பாரிய பின்னடைவு ஏற்பட்டுள்ளது இறக்குமதிகள் தடுக்கப்பட்டுள்ளது எண்ணெய் பிரச்சினைகள் உள்ளது இவற்றையெல்லாம் சமாளிக்க மக்களும் தியாகம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் பாராளுமன்றத்தில் நிகழ்த்தப்படும் உரை தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதனால் எதிர்காலத்தில் பாராளுமன்றத்திலும் மக்கள் பிரதிநிதிகள் உரையாற்றுவதற்கு அச்சம் கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் களுபாஞ்சிக்குடியில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் காலை குடியில் உள்ள தனது அலுவலகத்தில் திருகோணமலையிலிருந்து உதவி பொலிஸ் அத்தியட்சர் ஒருவர் விசாரணைக்காக வருகை தந்திருந்தார் எனவும் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பாக கிழக்கு மாகாணத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் மண் விடயமாக கேட்க விரும்புவதாக தெரிவித்திருந்தார் இதற்கு நான் இணக்கம் தெரிவித்தேன் சரியான விடயத்தினை செய்யப்போகிறார்கள் என்று நம்பினேன் ஆனால் பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சிங்கள பத்திரிகை ஒன்றில் கிழக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்திருந்த செய்தி ஒன்று வெளிவந்தது அதில் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் ரா சானக் எனவர்கள் ஏழாம் திகதி செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றத்தில் தான் தெரிவித்த கருத்தினை வைத்து ஆளுநரினால் சிரேஷ்ட பொலிஸ் மா அதிபரிடம் ஒன்பதாம் திகதி ஒரு முறைப்பாட்டினை செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டது பாராளுமன்ற உறுப்பினரின் சிறப்புரிமை என்ன என்பது கூட தெரியாமல் கிழக்கு மாகாண ஆளுநர் இவ்வாறாக நடந்து கொள்வது மிகவும் கவலையான விடயம் கிழக்கு மாகாண ஆளுநரை பொறுத்தவரை அவர் கிழக்கு மாகாணத்தில் முற்றுமுழுதாக தமிழ் பேசும் மக்களுடைய விடயங்களை சரியான வகையில் கையாளாதவராக இருந்து வருகின்றார் கடந்த காலங்களில் மயிலத்தமடு மாதவனை மேச்சல் தரை காணிபிடயம் தொடர்பில் அவரின் செயற்பாடுகள் மண் மாபியாக்களை கட்டுப்படுத்துவதிலான அணுகுமுறைகள் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அவர் நடந்து கொள்ளும் விதங்களை பார்க்கும்போது கிழக்கு மாகாணத்தில் வாழும் தமிழ் பேசும் மக்களின் நலன்களை விட ஏனையவர்களின் நலனையே நோக்காக கொண்டு செயற்படுவது திட்ட தெளிவாகின்றது என தெரிவித்துள்ளார் கிழக்கு மாகாண ஆளுநரின் செயற்பாடுகள் போலீசாரையும் நெருக்கடிக்குள் தள்ளும் செயற்பாடாக உள்ளது பாராளுமன்றத்தில் நான் பேசிய ஒரு விடயத்தினை இவ்வாறு விசாரணை செய்யுமாறு கூறினால் வருங்காலத்தில் மக்கள் பிரதிநிதிகள் உரையாற்றுவதற்கு அச்சங்கொள்ளும் நிலை ஏற்படும் எனவும் கடந்த காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இனவாத அரசியலை செய்கின்றது என அவர் ஊடகங்களுக்கு எனது பெயரை கூறி தெரிவித்தது தொடர்பில் பாராளுமன்றத்தில் சிறப்புரிமை மீறல் என முறையிட்ட போதிலும் அதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார் திம்புலாகல நுபராகல விவசாயிகளின் தலைவர்கள் மற்றும் விவசாயி பிரதிநிதிகள் மற்றும் மகாபலிசி மண்டலத்தைச் சேர்ந்த விவசாயிகள் நேற்று காலை மகாபருவத்துக்கு தேவையான நிலையான உரமானியத்தை வழங்க கோரி மேடகம் பிட்டிய நெல் வயலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் உரம் தமக்கு வழங்கப்படவில்லை எனில் மகாபலிசி வலயத்தில் உள்ள இருபத்தி ரெண்டாயிரம் ஹெக்டேர் நெல் நிலங்களில் விவசாயம் செய்ய முடியாது என விவசாயிகள் முடிவு செய்துள்ளனர் இந்த மாதம் இருபதாம் திகதி இலங்கை மகாபலி அதிகார சபை தங்கள் பகுதியில் நெல் சாகுபடிக்கு தண்ணீர் விடுவதாக அறிவித்துள்ளதாகவும் தங்களுக்கு ரசாயன உரங்கள் அல்லது பிற தரமான உரங்கள் வழங்கப்படாவிட்டால் இந்த முறை நெல் சாகுபடி செய்ய மாட்டோம் என போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர் கரிம உரத்தை உற்பத்தி செய்ய இந்த நிறுவனமும் தங்களுக்கு அறிவிக்கவில்லை எனவும் உரத்தை உற்பத்தி செய்ய இருபத்தி எட்டு நாட்கள் ஆகும் என்றும் அதற்கும் தங்களுக்கு சரியான நேரம் இல்லை என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் இருபதாவது திருத்தச் சட்டம் தோல்வியடைந்ததை ஜனாதிபதி கோட்டபாய ஒப்புக்கொண்டுள்ளதாக முன்னாள் பிரதமரும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நேற்று அவர் வெளியிட்டுள்ள சிறப்பு அறிக்கையொன்றில் இதனை தெரிவித்துள்ளார் இப்போது செய்ய வேண்டியது இருபதாவது திருத்தத்தை ஒழித்து பத்தொன்பதாவது திருத்தத்தின் கீழ் அரசாங்கத்தை நகர்த்துவது என முன்னாள் பிரதமர் தெரிவித்துள்ளார் இருபதாவது திருத்தத்தை தோல்வியாக அறிவித்ததற்காக ஜனாதிபதியை ரணில் விக்ரமசிங்க பாராட்டுவதாக தெரிவித்துள்ளார் அதிபர் ஆசிரியர்களின் சம்பள கொடுப்பனவுகள் தொடர்பில் ஆசிரியர் தொழிற்சங்கம் மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான அரச தரப்பினருக்கிடையில் இன்று திங்கட்கிழமை முன்னெடுக்கப்படவிருந்த பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதிக்கு பின்னர் பேச்சுவார்த்தைகள் தீர்வு கிடைக்காவிட்டால் போராட்டம் தொடரும் என இலங்கை ஆசிரியர் சங்கம் மீண்டும் அறிவித்துள்ளது அதிபர் ஆசிரியர்களின் சம்பள கொடுப்பனவுகள் குறித்த முரண்பாடுகள் தொடர்பில் நீண்ட காலமாக ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் போராடி வருகின்ற நிலையில் எதிர்க்கட்சிகள் மத தலைவர்கள் சிவில் அமைப்புகள் மற்றும் சர்வதேச அமைப்புகள் கூட இது குறித்து கவனம் செலுத்தியது கடந்த வாரங்களில் கூடிய பாராளுமன்ற அமர்வுகளில் கூட அதிபர் ஆசிரியர் சம்பள கொடுப்பனவுகள் குறித்த கோரிக்கைகளுக்கு நியாயமான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அரசியல் தலைமைகள் சபையில் வலியுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது கடந்த வியாழக்கிழமை அபயராம பிகாரையில் சர்வ கட்சிகளின் அரசியல் தலைவர்கள் ஒன்றிணைந்து இந்த விடயங்கள் குறித்து தேரர்களிடம் வலியுறுத்தியிருந்த நிலையில் முருத்தட்டுவ ஆனந்த தேரர் உள்ளிட்ட சங்கைக்குரிய தேரர்கள் ஜனாதிபதி பிரதமர் மற்றும் புதிய அமைச்சர்களுடன் இது குறித்து பேசி தீர்மானம் ஒன்றுக்கு வருமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துவதாக தெரிவித்தனர் இந்த நிலையில் இந்த போராட்டங்களுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் கல்வி அமைச்சர் மற்றும் அமைச்சரவை உபகுள் உறுப்பினர்கள் கூடி ஆசிரியர் தொழிற்சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக தெரிவித்திருந்த போதிலும் நாளை காலை முன்னெடுக்கப்படவிருந்த பேச்சுவார்த்தைகள் கைவிடப்பட்டுள்ளதுடன் பேச்சுவார்த்தைக்கான அடுத்த திகதி இன்னமும் அறிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது எனவே எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி மூவாயிரத்துக்கு அன்னளவான பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படவுள்ள நிலையில் அதற்கு முன்னர் மது பிரச்சினைகள் தீர்க்கப்படாவிட்டால் எந்த சிக்கலும் இல்லாது எம்மால் செயற்பட முடியும் அவ்வாறு என்றால் எமக்கு தீர்வு கிடைக்காது போனால் இந்த பிரச்சினைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் போராட்டங்கள் தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது லிட்ரோ சமையல் எரிபாயு சிலிண்டரின் விலை நேற்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் அதிகரிக்கப்பட்டது இதற்கமைய பன்னெண்டு தசம் ஐந்து கிலோகிராம் எரிபாயு சிலிண்டரின் விலை ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்து ஏழு ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது இதன்படி பன்னெண்டு தசம் ஐந்து கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் புதிய விலை இரண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளது அத்துடன் ஐந்து கிலோகிராம் எரிவாயு சிலிண்டர் விலை ஐநூற்று மூன்று ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது புதிய விலை ஆயிரத்து நூற்று ஒரு ரூபாவாக காணப்படுகின்றது மேலும் ரெண்டு தசம் ஐந்து கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை இருநூற்று முப்பத்தி ஒரு ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு ஐநூற்றி இருபது ரூபாவாக காணப்படுகின்றது இந்த நிலையில் லாப் சமையல் எரிபாயு சிலிண்டர்களும் தமது விலைகளினை இன்று முதல் அதிகரிக்கின்றது இதற்கமைய பன்னெண்டு தசம் ஐந்து கிலோ கிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு ரூபாவினால் அதிகரிக்கப்படுகின்றது அதன்படி அதன் விலை இரண்டாயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளது அத்துடன் ஐந்து கிலோ எரிவாயு சிலிண்டரின் விலை முன்னூற்று தொண்ணூற்று மூன்று ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு புதிய விலை ஆயிரத்து நூற்று முப்பத்து ஆறு ரூபாவாக காணப்படுகின்றது லெட்ரோ நிறுவன சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலைகள் இன்று அதிகரிப்பதாக நேற்று அந்த நிறுவனம் தெரிவித்திருந்த நிலையில் லாப்ஸ் நிறுவனமும் விலை அதிகரிப்பினை அறிவித்துள்ளது நிறைவேற்று அதிகாரத்தை அளவுக்கு அதிகமாக தன்வசப்படுத்திக் கொண்டுள்ள ஜனாதிபதியினால் நாட்டு மக்களுக்கு கிடைக்கும் பயன் என்ன எனவும் அத்தியாவசிய பொருட்களின் விலை நிர்ணயத்தை அரசாங்கம் நீக்கிக் கொண்டதன் மூலமாக இந்த நாட்டில் தீர்மானம் எடுக்கும் சக்தியாக அரசாங்கம் இல்லை என்பதை நிரூபித்துள்ளது என அரசியல் தளத்தில் முக்கிய தீரர்களாக செயற்படும் முருத்தட்டுவ ஆனந்த தீரர் மற்றும் ஓமல்பே சோபித தீரர் ஆகியோர் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்துள்ளனர் இந்த நாட்டில் பொருளாதாரத்தை தீர்மானிக்கும் வியாபாரிகள் ஒரு சிலர் முன்னிலையில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை மண்டியிட வைத்துவிட்டனர் என கடுமையாக தெரிவித்துள்ளனர் பால்மா சீனி கோதுமைமா எரிபாயு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலையை அதிகரிக்க இறக்குமதியாளர்கள் தீர்மானித்துள்ள நிலையில் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் நாளை புதிய விலை பட்டியல் வெளிவரவுள்ளது இந்த நிலையில் அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த முடியவில்லை என அரசாங்கம் தெரிவித்துள்ளதை அடுத்து பொதுமக்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் தமது கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அரசாங்கத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்களிப்பு செய்த தேரர்கள் அரசாங்கத்தை மிக மோசமாக விமர்சிக்க தொடங்கியுள்ளனர் குறிப்பாக அபயராம விகாரையின் விகாராதிபதி முருத்தெட்டுவ ஆனந்த தேரர் இந்த விவகாரங்கள் உள்ளிட்ட அரசாங்கத்தின் அண்மை கால செயற்பாடுகளை விமர்சித்துள்ளார் நாட்டின் பாதுகாப்பு பொதுமக்களின் பாதுகாப்பு போன்ற விடயங்களை கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று நாட்டை அதில் பாதாளத்தில் தள்ளிவிட்டுள்ளனர் பெருமனை நிறைவேற்று அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு ஆட்சி நடத்துவது மட்டுமே இவர்களின் நோக்கம் என்பது இப்போது வெளிப்படுவதாக கருதுகின்றோம் ஆட்சிக்கு வந்தவுடன் இவர்கள் மக்களுக்கும் இந்த அரசாங்கத்தை மக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை மீண்டும் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும் வேண்டுமென கேட்டுக்கொண்டுள்ளார் அத்தியாவசியப் பொருட்களின் விலை நிர்ணய பட்டியலை அரசாங்கம் நீக்கியமை நல்ல விடயம் என நாம் கருதவில்லை வியாபாரிகளுக்கு அடிப்பணிந்தோ அல்லது தமது சகாக்களை திருப்திப்படுத்தவோ இறுதியாக இந்த அரசாங்கத்தை நம்பி வாக்களித்த மக்கள் உள்ளிட்ட ஒட்டுமொத்த மக்களின் வயிற்றில் அடிக்கும் செயலை அரசாங்கம் செய்யக்கூடாது எனவும் இது குறித்து கடுமையான கண்டனத்தை நாம் பதிவு செய்வதாகவும் தெரிவித்துள்ளார் அதேபோல் ஆசிரியர் சங்கங்கள் என்னை சந்தித்து தொடர்ச்சியாக கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர் மாணவர்களின் எதிர்காலத்துடன் தொடர்புபட்ட பிரச்சனையாக இதனை கருத வேண்டும் அரசாங்கம் இந்த விடயங்களில் உண்மையாக நேர்மையாக தீர்மானங்களை முன்வைக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டுள்ளார் அதேபோல் ஆசிரியர்களும் நிலைமைகளை கருத்தில் கொண்டு மாணவர்களுக்காக சில தியாகங்களை செய்ய வேண்டும் நாம் இந்த விடயத்தில் தலையிட்டு அரசாங்கத்துடன் பேசி ஒரு தீர்மானம் எடுக்க உதவி செய்கின்றோம் என வாக்குறுதியை வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அடுத்த மாதம் இருபத்தி ஓராம் திகதி இதற்குள் தீர்வு கிடைக்கும் என அரசாங்கம் கூறியுள்ளது ஆகவே யாரும் குழப்பங்களை முரண்பாடுகளை ஏற்படுத்தாது செயற்பட வேண்டுமென்பதே எமது கோரிக்கை என தெரிவித்துள்ளார் இந்த நாட்டில் பொருளாதாரத்தை தீர்மானிக்கும் வியாபாரிகள் ஒரு சிலர் முன்னிலையில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி மண்டியிட்டுள்ளார் இவ்வளவு அதிகாரங்களை தன்வசப்படுத்தியுள்ள நிறைவேற்று ஜனாதிபதிக்கு இருக்கும் அதிகாரத்தின் பயன் என்ன இந்த தீர்மானங்களை எடுக்கத்தானா அவருக்கு நிறைவேற்று அதிகாரம் அதிகரிக்கப்பட வேண்டுமென செயற்பட்டனரா இப்போது அரசாங்கம் செய்து கொண்டுள்ள தவறுகளை உடனடியாக சரி செய்ய வேண்டும் விலை நிர்ணயத்தில் அரசாங்கம் தலையிடாது போனால் மக்களுடைய எதிர்ப்பினையும் வெறுப்பினையும் அதிகளவில் சந்தித்த அரசாங்கமாக இது மாறிவிடுமென எச்சரிக்கை விடுத்துள்ளார்